என்னுடைய கருத்து என்னன்னா, வருமானமே இல்லைனாலும் எதையோ கடனை உடனே வாங்கிட்டு வந்தால் குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான், அவர் வந்து இப்போ 23 வயசுலேயே வந்து அவர் இறந்தபோது எனக்கு என்னடா பிள்ளைங்க இந்த அளவுக்கு வீணாக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளாம் கவலை இருக்குது. சின்ன சின்ன வயசில் பசங்க சாவுறாங்க. அதெல்லாம் வந்துன்னா இது யாரும் வந்து மதுவை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க, மதுவை ஒழிக்க மாட்டுறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. சின்ன வயசில் அப்போல்லாம் வந்து வயசானவங்க தான் சாவறதை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ 23 வயசு 20 வயசுலாம் சாவறது மனசு வேதனையாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்ட பசங்களாம் குடியால் வீணாக போயிட்டுருக்காங்க. ப்ளஸ்ஸு பைக்கில் போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க. அதனால் வந்து குடும்பங்கள் ரொம்ப மன உடச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இது வந்து என்னுடைய கருத்து வந்து, இந்த ஒயின் ஷாப்பு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தக்கூடாது. இதெல்லாம் தனியாரில் விட்டுணும். எது கவர்மெண்ட் வச்சு நடத்தணுமோ அது வந்து கவர்மெண்ட் வச்சு நடத்தினா நல்லாயிருக்கும். அதே போல் பசங்களும் வீணாக ஆக மாட்டேனும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து பசங்க வந்து வீணாக போகிறதுக்கு காரணமே வந்து என்னென்னா, குடி சரக்கு தான் மெயின் பிரச்சனையே. அதுதான் சின்ன பசங்க எல்லாம் பெரிய பசங்கள்லேருந்து எல்லாமே சரக்கு தான், அதுதான் மெயின். அதை வந்து தனியார் கம்பெனி நடத்துனா இந்த அளவுக்கு இவ்வளோ ஆகாது. ஸ்கூல் போகிற பசங்க கட்டுக்கிட்டு காலிலேயே போயிட்டு போதோட பாரில் இன்னும் குடிச்சிட்டு போகிறானுவோம். அது மெயின் காரணமே என்னென்னா, கவர்மெண்ட் வந்து எது எடுத்து நடத்தணுமோ அதை எடுத்து நடத்தணும். எது எடுத்து நடத்தக்கூடாதோ அது நடத்தக்கூடாது. என்னுடைய கருத்து அதுதான். நிறையா இருக்குது பழங்காலத்து விளையாட்டுலாம் நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு ஃபோன் ஒன்று கையில் வச்சுக்கிறோம். சொல்கிறது விவரம் தெரிஞ்ச குழந்தைகிட்ட கூட இந்த ஃபோன் இருக்குது. அப்பாட்ட பேசுறதுக்கு டைம் கிடையாது, அம்மாட்ட பேச டைம் கிடையாது, அண்ணன்ட்ட பேச டைம் கிடையாது, தங்கைகிட்ட பேச டைம் கிடையாது, தாத்தாட்ட பேச டைம் கிடையாது. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு 24 நேரம் ஃபோனுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கிட்ட பேசாமல் எலக்ட்ரானிக் ஃபோனுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊமையம் பேசுகிற மாரி, எதையோ பார்த்து பைத்தியக்கார மாரி. இது தீய விஷயம் தான். ரியாலிட்டி, நம்ம ரியாலிட்டி மறந்து ஒரு ரியல் லைஃப்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ரீல்ஸை போகிறதுக்காக நம்ம லைஃப்பில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போகிறதுக்காக நம்ம லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ரியாலிட்டியை பார்த்து நம்ம வாழ்ந்தாதான் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும், நமக்கு மன தைரியம் இருக்கும். ஆனால் இப்போ பசங்கள்ட்ட மன தைரியமே இல்லை. இப்போ இருக்க சென்ச்சுரிஸில் மன தைரியமே கிடையாது. மன தைரியத்தை நம்ம உண்டாக்கணும்னு சொன்னால், நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா நம்ம ரியாலிட்டியாக வாழ்கிறது தான் நல்லது. ரியலுக்காக நம்ம வாழக்கூடாது. ஆனால் நம்ம இந்த வாக்குமானை வச்சுக்கிட்டு பைக் ஓட்டுறோம். சைடில் என்ன வண்டி வருதுன்னே தெரியாது. ஹார்ன் அடித்தா பஸ் வருதா, லாரி வருதா, வேன் வருதா, பைக் வருதான்னு கூட தெரியாது. அப்போ இவங்க இப்படியே போயிட்டுருக்கும் போது என்ன வருதுன்னு டக்குன்னு திரும்பிடுறாங்க. வர்ற அந்த ஃபேமிலியோடு அடிபட்டு பாவம். இந்த இடத்துல கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதே தான். அது போதையிலையும் அதுமாரி நடக்குது. நாங்கள் இருந்த காலகட்டத்தில் வந்து டாஸ்மார்க்கோ இல்லை கஞ்சாவோ மற்ற சாராயங்கள்லாம் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாஸ்மார்க் வந்து தலை தூக்கி ஆடுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கஞ்சா வந்து பசங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த பசங்கள்லாம் வந்து அதில் வந்து ரொம்ப சீர்குலைஞ்சி போகிறாங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து திண்டுக்கல் ஒரு மாணவி வந்து 600 வந்து ஃபஸ்ட் ரேங்க், தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கு. அது உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அந்த மாணவிக்கு வந்து நான் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய சார்பாக வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அந்த அதே மாணவி போல் மற்ற மாணவிகளும் பசங்களும் நல்லா ஊக்குவிச்சு, நல்லா பெற்றோர்களும் ஊக்குவிச்சபடி நல்லா படிக்கணும். அவர்கள் வாழ்க்கையை எதிர்நோக்கி செல்லணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இந்த செல்லை ஊற்று ஊற்று பார்த்து சீக்கிரம் கண்ணாடி போட்டுடுறாங்க. அது ஒன்று, சீக்கிரம் கண்ணாடி போட்டுறாங்க. செல்லை ஊற்று ஊற்று பார்த்து கண்ணாடி போட்டுடுறாங்க. ஏதோ ஒரு ரூமில் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 4 பேர் கூட பேசி பழகி ஒரு மனசில் இருக்கிற ஒரு எந்த ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது பகிரும்போது அது வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ஆக மாட்டேங்குது. அவனுக்குள்ளே இருக்கும்போது வெகு பேர் வந்து லூஸ் ஆகிடுறான். இல்லைன்னா வந்து அவன் நினைக்கிறது தான். இப்போ பேசக்குள்ள மற்றவங்க கூட பழகக்குள்ள இருந்தானா, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதுக்கு என்னான்னு அவன் நண்பர்களில் கேட்டு பெரியவங்களை கேட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் அவனுக்கு. இப்போ இவன் யாரையும் கலக்காமல் தனியாகவே அந்த செல்லும் கையுமா இருக்கும்போது இவனாக முடிவு எடுக்கிறான். அந்த முடிவு வந்து தப்புன்னு அவனுக்கு தெரியாது. சொல்லி கொடுக்கவும் யார் கூட பழகினாதான் தெரியும். அப்போ இது தப்பாகும் போது அவன் லைஃப் வீணாகி போடுது. இருந்தாலும் வந்து விழிப்புணர்வு அவங்க அரசு கவர்மெண்ட்டு செய்யுது. இருந்தாலும் பசங்க வந்து ரொம்ப கம்மியான வயசில் வந்து 2-வீலர் ஓடி போய் நம்மளும் ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட் கணமாக பார்க்குறோம், விபத்துகள் கணமாக நம்ம கண் கூட பார்க்குறோம். அது மிக தவறான செயல். அது கவர்மெண்ட்லேருந்து தனியாருக்கு போகுது ஒயின் ஷாப்பு, அப்பயும் பசங்க குடிக்க தானே செய்கிறாங்க. உண்மைப்பா, அதாவது வந்து தனியாருக்கிட்ட போனாலும் அவன் குடிக்கிறவன் குடிப்பான். இப்போதைக்கு வந்து உள்ள பசங்க என்ன செய்யணும்னா, எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். சரக்கு நிப்பாட்டணும்,
என்ன சொல்லுது இந்த தீய செயலெலாம் நிப்பாட்டிட்டு அவன் புத்திக்கு படித்து அந்த பசங்க வந்து அவனுக்கு இன்சார்ஜ், அதாவது அவன் மைண்டுக்கு ஒரு தொழிலை பார்த்துட்டான்னா அவன் லைஃப் நல்லாயிருக்கும். அதான் என்னுடைய ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு தண்ணி ஓட்டுறது வந்து ரொம்ப தப்பான செயல். ஆமாம், இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, ரொம்ப வருந்தத்தக்கது. நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அவங்க எடுத்துக்கிறது வந்து அந்த அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் வந்து பசங்க வந்து அந்த செல்லால் நிறையா பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. செல்லு பப்ஜி விளாட்றாங்க, அதுவும் இல்லாத அந்த செல்லுனால் தவறான விஷயங்களுக்கு அசால்ட்டாக போய் வெளியில் போய் மாட்டுறாங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நல்லதாக இருக்கும், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா அவங்க லைஃப் போயிடும், அவ்வளோதான். ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான், அவர் வந்து இப்போ 23 வயசுலேயே வந்து அவர் இறந்தபோது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இந்த லைஃப்பை வாழ்கிற வயசில் அவன் சாகுறான்னா எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்குது. பசங்க வந்து வாலிபத்தில் வந்து அவன் நல்லது பெரியவன் சொல்கிறது கேட்க மாட்டுறாங்க. இப்போ அவன் சாகும்போது அந்த இறப்பு வந்து மனசில் வந்து எவ்வளோ வேதனையாக இருக்குது. அவனாம் வாழணும்னு அவன் நினச்சி கூட பார்த்துருப்பானா, இவன் சாக போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஆனால் லைஃப் வந்து பசங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, பசங்க கையில் தான் வந்து இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்டு கையில் தான் இருக்குன்றாங்க. நிறைய தாய் தகப்பனை வந்து மதிக்க மாட்டுறாங்க. தாய் தகப்பனை வந்து ஒரு தாய் தகப்பன் எதுக்கு சொல்லுவாங்க? நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஒரு கல்யாணம், ஒரு ஒரு துக்க நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரக்கு தான் இப்போ வந்து மெயின் கான்செப்டாக இருக்குது. என்ன என்ன மச்சான் ட்ரீட்டு என்னாச்சுன்னு தான் கேட்குறாங்க. அது விளையாட்டாக ஆரம்பிக்கிறது பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு அடிக்ஷன் ஆகிடுது. வாழ்கிற வயசில் சாகும்போது அந்த வேதனையாக இருக்குது, நம்மளுக்கே அவ்வளோ வேதனையாக இருக்குது, தாய் தகப்பனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அதை நினச்சி பாருங்க. ஏன்னா நீங்கள் வாழுங்க, நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. என்ன தாய் தகப்பனை மதித்து நல்ல விதமாக செய்யுங்க, தாய் தகப்பனை விடாதீங்க. என்ன உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும் தான் தாய் தகப்பன் நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட சேராத வேணான்னு சொல்ல, சேருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேருங்க, நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வாங்க. நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், அந்த வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியாக யாருக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாத வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப நல்லதுங்கய்யா. நான் வயசு பையனாக இருக்கும்போது அப்போ காலகட்டத்தில் வந்து ஒரு 20% குடிப்பாங்க. சொல்ல துறையினமாக சொல்லலாம், கம்மியாக இருப்போம், குடிக்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க, குடிக்காதவங்க நிறையா இருப்பாங்க. இப்போ குடிக்கிறவங்க தான் நிறையா இருக்காங்க, குடிக்காதவங்களை வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். சரக்கு இல்லைன்னா வேறு வழி இல்லை. அதையும் மீறி ஒரு சிலர் கஞ்சா இது மாதிரி போதை பொருளுக்கு அடிமையாகிறாங்க. இப்படி அடிமையாகிறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த கீழ்ப்படுதல் சுத்தமாக கிடையாது. பெரியவங்க சின்னவங்கன்ற அந்த மதிப்பு சுத்தமாக யாருக்கும் கொடுக்குறது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற கல்ச்சருக்கும் வந்துடுறாங்க. ஆயுத கலாச்சாரத்துக்கும் போயிடுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா பேசி தீர்க்க வேண்டியதாக அது வன்முறையில் போயிட்டு இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய அரசாங்கமும் வந்து இந்த மதுக்கடைகள் இதெல்லாம் வந்து நீக்கிறது கிடையாது. அது வருமானத்துக்காக பார்க்குறதால நிறைய பேர் இது மாதிரி குடியால் கெட்டு போயிட்டுருக்குறாங்க. பழைய விளையாட்டு மறந்ததால் நம்ம நாட்டோட நம்மளுடைய மன உளைச்சல் பல விஷயங்கள் ஆளாக வரும். இந்த செல்ஃபோனால் பல மன உளைச்சலும் நிறைய தீய விஷயங்கள்லாம் கற்றுக்குறோம். அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் போதைப் பொருட்களால் 25% இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஒரு வருஷத்துக்கு. நம்ம பழைய விளையாட்டுகள்லாம் விளையாடணும், கிரிக்கெட்டு ஃபுட்பால்லாம் நல்லா பசங்க விளையாடுவாங்க. 20 செஞ்சுரியிலலாம் ஆனால் இப்போ பசங்க யாரும் விளையாடுறதில்லாம். வீடியோ கேம்ஸால் மன உளைச்சலும் நிறைய இதாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். ஆஹா, நம்ம வந்து வயசில் இப்படி பண்ணிட்டோமே, நம்ம வந்து இப்படிலாம் செஞ்சிட்டோமே, நம்ம அப்பாவை மதிக்கலையே, நம்ம அம்மாவை மதிக்கலையே, ஏன்னா முதியோர்களை மதிக்கலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. அதனால் நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து நல்லவங்க, திறமையானவங்க, நினச்சா எதையும் சாதிக்கலாம். குடும்பம் நல்லாயிருக்கும், தெருவு சந்தோஷமாக இருக்கும், ஊர் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். நம்ம வாழ போகிறது கொஞ்சம் காலம் இருக்கிற நாளை கொஞ்சம் நாளைக்கு எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்து, நண்பர்களோடு இருந்து, ஊராரோடு இருந்து, உறவோடு இருந்து சந்தோஷமாக நிம்மதியாக ஏன்னா வாழ்வோம். இதுதான் என்னுடைய ஆசை. இப்போ அண்ணோட கருத்து பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து திருத்தணும்னு ஒரு கருத்து சொல்கிறாரு. கண்டிப்பாக இளைஞர்களே நீங்கள் திருந்தணும், திருந்துறதுக்கு வழியை தேடுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா.